ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்டி கமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் 1.0 எப்படி வந்து நான் சைனீஸ் ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சைனீஸ் ஃபோனில் தான் ஒர்க் ஆகுது. சைனீஸ் ஃபோன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ இது மட்டும் இருக்க ஃபோன்லாம் சைனீஸ் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் சைனீஸ் ஃபோன்லாம் உங்களுக்கே தெரியும், அசூஸு, சாம்சங், இந்த ஐஃபோன் இதெல்லாம் நான் சைனீஸ் ஃபோனு ஃப்ரெண்ட்ஸ். சைனீஸ் ஃபோன்லாம் நீட்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 1.0 அப்டேட்டு நான் சைனீஸ் ஃபோன்லலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் எப்படி 1.0 அப்டேட் டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னால் வந்து வீடியோவாக தான் கவர் பண்ண முடியும், உங்களால் நான் செஞ்சு காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன், அதை எப்படி இன்ஸ்டா பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து தனி சேனல், 2K கேமர்ஸ் அவன் தனியாக வச்சுருக்கேன். டெக்கின்னு வந்து நெத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணேன். அந்த சேனலை லிங்க் கீழே கொடுப்பேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக உங்கள்கிட்ட உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பப்ஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டு, இதை வந்து வெறும் 672 MB தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, 672 MB எப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே பப்ஜி மொபைல் வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 672 MB மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பப்ஜியே ரெகக்னைசன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து இன்னொரு இது வந்து பப்ஜி மொபைல் அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ். இது கொரியன் வெப்சைடு. கொரியன் வெப்சைட்னா கொரியன் வெர்ஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொரியன் வெப்சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுலேயும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அதே தான், 672 MB தான். இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு பழைய பப்ஜி மொபைல் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பழைய பப்ஜி மொபைல் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் இன்னொரு வெப்சைட் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த எல்லா வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் பாருங்கள், பப்ஜி மொபைல் 1.0 அப்டேட் ஏபிகேவும் இருக்குது, ஓபிபி ஃபைலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஏபிகேவும் ஓபிபி ஃபைலும் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏபிகேவும் ஓபிபியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த வெப்சைட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஏபிகே மிரர், இது வந்து கொஞ்சம் ட்ரஸ்டடான ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எந்த ப்ளோட் வேரும் இருக்காது. இதில் வந்து டவுன்லோட் ஏபிகே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ சாரி, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஏபிகே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து இந்த வியூ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுன்லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு வெப்சைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு ஸ்டாஜினு. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. இது வந்து ஓபிபி எல்லாம் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.0 டவுன்லோடிங்க்கு ஏபிக்கு, அதுக்கப்புறம் ஓபி ஃபைல் ரெண்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே மீடியா ஃபைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க, வேணால் டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். இப்போ நான் சைனீஸ் மொபைல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் விபிஎனை கனெக்ட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு விபிஎனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா சர்வர் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக. நான் ஜெர்மனி சர்வர் வச்சுருக்கேன். ஜெர்மனி சர்வரை கனெக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொறுமையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், எப்படியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாதுன்னு தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக.
பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து இது ஓடிட்டு தான் இருக்கும். விபிஎன் வந்து கனெக்ட் ஆகி தான் இருந்துச்சு பேக்ரவுண்டில். நான் வந்து விபிஎன் கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உள்ளுக்கு போயிடுச்சா அதுக்கப்புறம் விபிஎன் கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில மொபைலுக்கு விபிஎன் கட் பண்ணால் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில மொபைல்னா விபிஎன் கட் பண்ணால் ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விபிஎனை கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. உள்ளூர் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஐடி. இதான் என்னோட ஐடி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஏன்னா ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஐடி நம்பரும் கீழே கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் சிம்பல் வாங்கி கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னொரு சேனலும் சேனலோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.